எல்லாமே போறதுக்கு பிறகு என் பெயரையும் அட்ரஸையும் கொடுத்து என்ன பண்ண போறேன்? மகாலிங்கம், உன் மனைவியும் குழந்தையும் கிடைக்கலையா? இல்லப்பா, இந்த விபத்தால குடும்பமே செதறி போச்சு. நானும் லட்சுமணும் இப்ப அனாதைகளாயிட்டோம்ப்பா. சொல்லாதப்பா, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை பண்ணும்? இதோ பாரு லட்சுமணன், நீயும் என் கூட மாங்குடிக்கு வாங்க. மாங்குடியில எனக்கு கொஞ்சம் நிலப்பலம்லாம் இருக்குது, அதுல விவசாயம் செஞ்சு பொழைச்சுக்கலாம். யோசனை பண்ணாதப்பா, புறப்புடு புறப்புடு. உங்க கனவு பேரு? மகாலிங்கம். மகாலிங்கமா? மகாலிங்கம்ங்கிற பேரே இல்லையம்மா. பேச்சவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க, போய் பாருங்க. கம்பு வச்சிருங்க அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, கம்பு பாதி சோளம் பாதி வச்சலாம் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? லக்ஷ்மணா, லக்ஷ்மணா, லக்ஷ்மணா,
இல்லப்பா மகாலிங்கா, நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்கிற. என் மகனை காப்பாத்த போய் உன் காலையே எழுந்துட்டியப்பா. தெய்வம் அது நீ உள்ளது. நான் காலை இழந்ததுனாலதான் சொந்தக்காரங்களே இல்லாத எனக்கு நீ சகோதரனாவும் என் பிள்ளை பிரகாஷுக்கு உன் பிள்ளை லெக்மண தம்பியாவும் கிடைச்சிருக்கான். செஞ்ச ஒரு ஸ்வீட் வாங்கிட்டா செய்ய மாட்டியா? செய்ய மாட்டியா இல்லையா? செய்ய செய்ய மாட்டேன். போட்டு போட்டு உனக்கு செய்ய பிரியா இல்லையா? செய்யா செய்ய செய்யா. வெரி குட் வெரி குட். ரொம்ப நல்ல பையடா நீ. இணங்கி விடு மன்மதா. நான் மன்மதன் இல்ல, மாங்குடி மைனர். மாங்குடி மைனர், மாங்குடி மைனர். மாங்குடி இல்லப்பா, அயோத்தி லட்சுமணன். ஆமா அயோத்தி லட்சுமணன். ஆமா ராமன் தம்பி லட்சுமணன். ராமன் தம்பி லட்சுமணன். கை கொடு கை கொடு. உன்னை நான் விடமாட்டேன் கண்ணாளா. பிடிவாதம் பிடிக்காதே பெண்ணு, பிடிவாதம் பிடிக்காதே பெண்ணு. உனக்கு நிஜவாதம் வந்து விடும் கண்ணே 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 கண்ணே. மன்மதா நீ ஓடிவா, மன்மதா நீ தாயாகும் பாக்கியத்தை எனக்கு கொடு லட்சுமணா. எடுத்து மூக்க அறுத்துருவேன். புணர்ச்சி வசப்பட்டு புராண பக்கத்தில் அறுத்துட்டேன். எங்க வசாத் மூக்க நீ அறுத்துட்டியல்ல, இப்ப ஓ மூக்க இருக்காம நான் விட மாட்டேன்.
என்னோட சிஷ்யன். அப்படியா? நான் யார் சிஷ்யன் தெரியுமா? பாருங்க, வாத்தியார் சிஷ்யன்டா. வாங்கடா டேய். என் மச்சா மட்டும் இல்லடா, இப்ப இந்த நாடே வாத்தியார் பக்கம் தான்டா இருக்குது. வாங்கடா டேய். சித்தாடி உள்ள போ. உறக்கி தலைவர் நாடி இருக்கு அண்ணா, நீங்க நினை
பண்ணா நீங்க நினைச்சபடி நடந்திருக்கு புரட்சி தலைவர் கையில் நாடி இருக்கு Thank you.
என்ன உங்க நகை? ரொம்ப நன்றி, நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. அது உங்களுக்கு நல்ல நேரமா? இதுக்கெல்லாம் எங்க வாத்தியாருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இல்லீங்க, அது அவர் கடமை. இவன் கூட்டாளி, பேரு ஜக்கு. என்ன பேரு சொல்லலையே? என் பேருங்களா? லட்சுமணன். நாங்க இவரே மாங்குடி மைனர் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். சரி சரி, வாங்க உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறோம். எங்க வீட்டுல பழைய சோறு கிடைக்குமா? அடியாட்சி, எம்மா பெரிய பங்களா, எங்க ஊர் கிராமத்து ஜனங்களை பூரா இடத்துல அடக்கலாம் போட்டிருக்கேன். எனங்க உங்க அப்பா என்ன பெரிய ஜமீன்தாருங்களா? இல்லங்க, பேங்கர். அப்படின்னா என்னங்க? பேங்கர்னா என்னன்னு தெரியாதா? உடனே தெரியுமா? பேங்கர்னா அப்படிதான் என்னங்க? நீங்க படிக்கவே இல்லையா? யார் சொன்னது? எங்க ஊர் சின்ன பள்ளிக்கூடத்துல நான் மூணாம் கிளாஸ் படிச்சிருக்கேங்க. அங்க அந்த வாத்தியார் அம்மா என்ன பார்த்து கேட்டாங்க, மூணும் நாளும் எத்தினேன்னு. ஆனா இது கூட தெரியாத இவங்க கிட்ட நாம என்னத்த படிக்கிறதுன்னு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நீங்க படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி வாங்கியிருக்கேன். டிகிரி? அப்புறான பெரிய டிகிரி நானும் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு ஜுரம் வந்தது அப்போ 105 degrees. திருச்சி மழை பாதிங்க, பேங்கர்னா என்னன்னு அதை சொல்லுங்க. இவங்களுக்கு தெரியாத போல் இருக்கு. பேங்கர்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறேன். அப்படிங்களா? ஆனா எங்க கிராமத்துல இருக்கிற சீனா தானா மூணா காணா செட்டியார் மாதிரி போல இருக்கு. அவங்க நம்ம கிராமத்துல பழனிக்கல்லையும் பர்மா தேக்கிலையும் பெரிய வீடு கட்டிருக்காங்க. பட்டிக்காடு இப்படித்தான் புதுசா ஏதாவது பார்த்தா கையில எடுத்துருவான். அவன் ஒண்ணு திருட மாட்டாமா? பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்துனதாக ரேகாவே சொன்னா. ரொம்ப நன்றிங்க. ஆமா, இப்ப நீங்க எதுக்காக பட்டணம் வந்திருக்கீங்க? அது பெரிய கதைங்க. பிரகாஷ் பிரகாஷ்னு எனக்கு நெருங்கிய கூட்டாளி ஒருத்தர் இருந்தா, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் உதவி பண்ண ராஜீவர் மாமாவுடைய ஒரே பிள்ளைங்க. அவன் பட்டணத்துல படிச்சுட்டு சேட்டு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாளா அவங்கிட்ட இருந்து கடதாசி வரல. நாங்க போட்ட கடதாசிங்களும் அந்த விளாசத்துல அவன் இல்லைன்னு திரும்பி வந்துருச்சு. அதான் நேர்ல கண்டு போலாம்னு இருக்கவங்க. இவருதான் அவங்க கூட்டாளி பிரகாஷ்னு பாருங்க. ஆமா ஜக்கோ, பாத்தியாடா பாத்தியாடா, நம்ம பிரகாஷ் படம் பத்திரிக்கையில வந்திருக்கு. ஆமா டோய், அவனேதான். அவங்க அப்ப நாட்டு பேருக்கா பாத்தியா? இவன் போட்டா எதுக்கு இதுல வந்திருக்கு? அவன் விளையாட்டுல வீரநாச்சடா, படிக்கும் போதே நிறைய வெள்ளி கோப்பை எல்லாம் வாங்கியிருக்காண்டா. அதுக்கு இல்லைங்க, ஒரு கொலை குற்றத்துக்காக கைது பண்ணிருக்காங்க. சாட்சிகள் பொறுத்த வாக்குமூலத்தை வைத்து பார்க்கும் பொழுது பிரகாஷ் ஒரே பெரியோட ஜம்புவை தேடி கிளப்புக்கு போயிருக்கிறார் என்று நன்றாகவே தெரிகிறார். நிரூபிக்கிறதுக்காகப்பா இந்த வக்கீல் வாதாடுறாரு, தவிர நடந்ததை சொல்லி நியாயம் கேட்கிறேன். யுவராணர், ஜம்பு என்னுடைய நண்பன். எங்க முதலாளி சாந்திலால் சேட்டிக்கிட்டு சொல்லி தன்னுடைய வைரத்தை எல்லாம் விட்டுக் கொடுக்கும்படி அவன் எங்கிட்ட கேட்டான். அவன் பேச்சு நம்பி நானும் அவனை எங்க முதலாளி கிட்ட கூட்டிட்டு போனேன்.
முதலாளி, இவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு ஏதோ கஷ்டமா, அதனால அவங்கிட்ட இருக்கிற வைரத்தை நம்மகிட்ட விற்க வந்திருக்கான். உன் ஃப்ரெண்டு என்ன விலை சொல்றாரு? சரி, நான் வாங்குறதே 100,000 ரூபாய், ஏதோ ஒரு 10,000 ரூபாய் அதிகமா கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய மதிப்பே 75,000 ரூபாய் தான். என்ன சேட்டு இப்படி சொல்றேன்? ஏதோ கஷ்ட அளவுக்கு வைக்க வந்துட்டேன்னு ரொம்ப விலையை குறைச்சிடாதீங்க. இல்ல இல்ல, நான் விலையை குறைக்கல, இதனுடைய மதிப்பே 75,000 ரூபாய் தான். பிரகாஷ் சொல்றதுக்காக வேணும்னா 10,000 ரூபாய் அதிகமா தரேன். சரி சரி கொடுங்க. கொஞ்சம் இருங்க, உள்ள போய் பணம் எடுத்து வரேன். பிரகாஷ் ரசீதுடா சரியா எழுதி வாங்கி வை. சரி முதலாளி. சின்ன பிரகாஷ் பேனா வேணுமா? இதோ எங்கிட்ட இருக்க. அடடே இங்க இல்ல. கொஞ்சம் இரு, நான் உள்ள போய் ரசீது போட்டுறேன். ஓகே. ஜம்பு இதுல டைல்ஸ் போடு. ஓகே. பிரகாஷ் எல்லாம் சரியாக வாங்கினியா? அப்ப சார் நான் வரட்டுமா? அவன் அனுப்பிச்சிட்டு வர முறை, சீக்கிரம் வந்துரு. ஹெல்த் மறந்து போச்சே. மோசம், இது வைரம் இல்ல, கண்ணாடி கல்லு. பிரகாஷ் பிரகாஷ் என்ன மாறாளி? இது மாதிரி ஹெல்த் மறந்து போச்சு. ஆமா, இது வைரம் இல்ல, கண்ணாடி கல்லு. நீயும் ஃப்ரெண்டுமா சேர்ந்து என்னை ஏமாத்தவ பாக்குறீங்க. இதோ பாரு, இப்பவே போலீஸ் போன் பண்றேன். சத்தியமா எனக்கு பங்கு இல்ல, நான் சொல்றத கேளுங்க. இது அந்த ஜம்புவோட வேலையாத்தா இருக்கும். நான் இப்பவே போறேன். உன்ன பணத்தோட வர்ற இல்ல வைரத்தோட வர, என்ன நம்புங்க முதலாளி. ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? உன்னை நான் நல்லவன் நினைச்சேன். நண்பனுக்கே துரோகம் பண்ணிட்டு துரோகி. மரியாதையா வந்து எங்க முதலாளி கிட்ட உண்மையான வைரங்களை ஒப்படைச்சிடு. இல்ல உன்னை நான் உயிரோடைய விட மாட்டேன். ஏன் ஆத்திரப்படுற? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தர்றேன். உன் பணம் யாருக்கடா வேணும்? நான் நிரபராதி வந்து நிரூபிச்சிரு, அது போது எனக்கு. உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது, உனக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. நான் கொலை பண்ணல, சத்தியமா நான் அவனை கொலை பண்ணல. நடந்ததை எல்லாம் ஒன்னு விடாம சொல்லிட்டு, இதுக்கு மேல சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த கொலையை நான் செய்யல. The case is adjourned to 27th of this month. ஜம்புவை கொலை செய்தது பிரகாஷ் தான் என்பது தெளிவாகிறது. எனவே அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன். ஐயா, தர்மத்துக்கு எதிராக அநியாயமா தீர்ப்பு சொல்லாதீங்க. லக்ஷ்மண், நீ எப்படி இங்க வந்த? என்னடா நீ, 2 மாசமா கர்தாசிய போடல, ஊர்ல அப்பாவும் மாமாவும் ஒரே கவலையா இருக்காங்க. அதான் நீ பட்டணத்துக்கு போய் பிரகாஷ பார்த்து கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க. உன்னை பார்த்து கூட்டிட்டு போறான்னு வந்த, நீ வந்து இங்க நிக்கிறிய. வாட போவா? ஆடார் ஆட. ஐயா, அவ அப்பாவீங்க, அவனை விட்டுருங்க. அதுக்கு ஏதாவது ஆதாரம் கொண்டு வந்திருக்கியா? ஆதாரம் என்ன ஆதாரம்? அவன சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். ஒரு புறாவ பொண்ணத்துக்கு 3 நாள் இவன் சாப்பிடலங்க. என்னென்ன திருப்பாத்திருக்கீங்க? ஒருத்தர தூக்கு மேடைக்கு அனுப்புறதுன்னா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா, கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம போச்சு. ஐயா, நீங்களே நியாயம் சொல்லுங்க. ஒரு புறாவ பொண்ணத்துக்கு 3 நாள் சாப்பிடலையா? அவன் எப்படிங்க கொலை பண்ணிருப்பான்? விடுங்க ஐயா.
ஐயா அவனை கொண்டுடாதீங்க, அறியாம கொண்டுடாதீங்க, விட்டுருங்க. அடே பிரகாஷ், நீ ஒண்ணு கவலைப்படாத, அவனை எப்படி நான் காப்பாத்துறேன்டா? தர்ம நியாயம் நான் செத்து போவேன் அப்படி சொல்லியா? ஒப்புறாத சத்தியமா அவனை காப்பாத்துறேன்டா பிரகாஷ். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஐயோ குமார், இவன் இப்படி அடித்து கொல்றத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அங்கல், வித்தியை கத்துக் கொடுக்கும் போது இதானே முதல் பாடம். சின்ன வயசுல எனக்கு இப்படிதானே கத்துக் கொடுத்தீங்க? தலைய குனிஞ்சிட்டீங்க, வேதனையா இருக்கா? அப்பவே நீங்க எப்படி வேதனை பட்டிருந்தீங்கன்னா இப்ப என் பாதியே பாதி இருக்க. அங்கிள், இப்ப வெகு தூரம் வந்துட்டேன், இனிமே என் பாதையை மாறாது, பழக்கத்தையும் மாத்திக்க முடியாது. கோபம் குறையாது. அந்த பிரகாஷுக்கு தூக்கு தண்டனை முடிவாயிருக்கான். ஆனா அவனை காப்பாத்தி தெரிவது கோர்ட்ல சவால் விட்டுட்டு போயிருக்கானே அந்த ஆள் யாரு? அது எப்படி பாக்க உங்களுக்கு தெரியும்? I don't like people asking me questions. I want only answer from others, not the questions. யார் அவன்? அவன் பேர் மாங்குடி மைனரா. எழுத்து வாசனையே இல்லாதவன். குடிமே வச்சிருக்கான், சுத்த பட்டிக்கா இருப்பா. நோ 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 நோ. பிரகாஷுக்கு கோர்ட்ல தூக்கு தண்டனை வச்சு ஜெயில ஜெயில போய் பாக்கலாம்னா விடமாட்டேங்கிறாங்க. ஐயா, ஊர்ல பெரிய மனுஷன், நீங்க சொல்லி எப்படியாவது ஏற்பாடு பண்ணீங்கன்னா உண்மையை தெரிஞ்சு அவரை விடுதலை பண்ண முயற்சி பண்ணுவோம் ஐயா. நான் முயற்சி செஞ்சு பாக்குறேன். ஆமா ஐயா. என்ன இப்படி கூப்பிடுறீங்க? ராத்திரி இங்க தங்க வருவீங்க நினைச்சேன். ஒரே போங்க. உங்க வீட்டுல நீங்க போட்ட இந்த பழைய சோறு மோரு பாலு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அது இப்ப நடத்துல இல்லையா? சரி, ரெண்டு கல்யாணம். மூணு இடத்துல புள்ள பாக்க வந்தாங்க, என்ன பிடிக்கல நிட்டு போயிட்டாங்க. ஏங்க, தன்னை குடிமை வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? எனக்கு கல்யாணம் ஆச்சுதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு முக்கியமா? மைனருக்கு ஆச்சுதா இல்லையாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? குத்தாதம்மா. உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா? எங்க கிராமத்துல மனோன்மணி மனோன்மணின்னு ஒரு குட்டிங்க. அந்த குட்டிக்கு நம்ம மைனர் தாரத்தான் கட்டிக்கணும்னு கொல்ல ஆப்பிங்க. நம்ம மைனரோட அப்பாவுக்கும் அந்த புண்ணத்தான் மைனருக்கு கட்டி வைக்கணும்னு விருப்பாங்க. ஏங்க, நம்ம மைனர் வயக்காட்டுக்கு போகும்போது, இந்த ஏத்தம் இறக்கும் போது, இந்த ஏறு விழும்போது, சண்டை கடைக்கு போகும்போது எல்லாம் அந்த குட்டிய பின்னாடியே சுத்திக்கிட்டு. உங்களுக்கு என்ன ரகசியம் தெரியுங்களா? மைனருக்கு வடைன்னா ரொம்ப பிடிக்குங்க. அந்த பொண்ணும் நல்ல வடைங்களை வகை வகையா சுட்டு கொண்டாந்து மைனருக்கு கொடுக்கும். அவரு திம்பாரோ மூக்கு பிடிக்கா? மைனருக்கு ரொம்ப ஆசை போல இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆசைங்க. வடை என்ன மகாலட்சுமி மாறில இருப்பாங்க. அவங்களையும் பார்த்துட்டு உங்களையும் பார்த்தா உங்களை பார்க்கவே வேண்டாம். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பிரகாஷ ஜெயில போய் பார்த்ததுக்கு ஐயா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. போறா. எங்க வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே ராத்திரிக்கு இங்கேயே நாங்க தூங்க வந்துடுறோம். மறந்துடாதீங்க, வடைங்களை சுட்டு வைங்க. வடையா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கேட்டுக்கிட்டீங்களா? என் வாயில பொய்யே வராதுங்க. சுட்டு வைங்க. லட்சுமன், இவ்வளவு பெரிய வீடு இருக்கும் போது எதுக்காக நீங்க அனாவசியமா வெளியே தங்கணும்? வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கேயே வந்துருங்க. சரிங்க சரிங்க. என்ன ஐயா, வாங்க நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆமா,
அந்த புள்ள தெருவுல படுத்தா என்ன, சத்திரத்துல படுத்தா உனக்கு என்ன? அதானே எனக்கு என்ன? ஏதோ பாவம் கொசு சொல்ல. கொசு தானே, நான் கொண்டு போய் வேலை கொடுத்துட்டு வந்துடுறேன். எதுக்காய உங்களுக்கு வீங்கினமா? வாங்க வேலை போய் பாக்கலாம். உன் வயசை தாண்டிதான் நான் இந்த வயசு வந்திருக்கேன். அப்போ இதே கொசு தொல்லதானா? என் கதைதான் முடிஞ்சு போச்சு லட்சுமி. லட்சுமி எனக்கு கடைசி அப்பாவையும் மாமாவையும் பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ போய் அவங்களை கூட்டிட்டு வரியா. சிச்சி, ஏன் அப்படி எல்லாம் சொல்ற? நீதான் வந்து அவங்கள பாக்க போறிய. பிரகாஷ், எங்க வாத்தியார் மேல ஆணையா சொல்ற? நிச்சயமா உன்னை காப்பாத்தியே தீர்வண்டா. அது உன்னால முடியாது லட்சுமி. ஏன் முடியாது? சத்தியமா சொல்லு, இந்த கொலையை நீயா பண்ண? ஏண்டா பேசாம இருக்க, சொல்லுடா. சாட்சியங்கள் எல்லாம் விசாரிச்சு தீர்ப்பு எழுதின பின்னாடி நான் நிரபராதின்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? வேண்டாம். ஏய், நீ நிரபராதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை தூக்குல தொங்க விட்டு ஊருக்கு போறதுக்கு நான் அவனுக்கு கோடை இல்லடா. என்ன எதிர்ப்பு வந்தாலும் சமாளிக்கிறதுங்கிற முடிவோட தான் நான் பட்டத்துக்கு வந்திருக்கேன். உண்மையான கொலகாரனை கண்டுபிடிச்சு அந்த அநியாயக்காரனை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தல. நான் மாங்குடி மைனர் இல்லடா. பிரகாஷ், நீ எதுக்கும் கவலைப்படாத, நிம்மதியா இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வரேன் பிரகாஷ். லட்சுமன், நான் தங்கி இருந்த ரூம் சாப்பிடு. சைதாப்பேட்டையில் இருக்க டெய்லர் கொக்குவிட்டு இருக்கு, நீ அதை வாங்கிட்டு போய் நீ ஏ ரூம்ல தங்கிக்க. பயத்தினாலோ அதிர்ச்சினாலோ ஏற்பட்ட மயக்கம் தாம்மா. I'll be giving him injection. He'll be all right in a few minutes. Anything serious? Nothing serious. He'll be all right. ரொம்ப நன்றிப்பா சார். உங்க பணம் இந்த பெட்டியில பத்திரமா இருக்கு. என்ன பாச்சு? பேங்க்ல இருந்து நிறைய பணத்தோட வந்துகிட்டு இருக்கும் போது 7-8 ரவுடிய வழி மறைச்சு பணத்தை பறிக்க பார்த்தாங்க. அப்போ குமார் வந்து ஹெல்ப் பண்ணலன்னா என் பணமும் போயிருக்கும், உயிரும் போயிருக்கும். இவருக்கு அடிபட்டிருக்கோம் நினைக்கிறேன். இவர் வீடு எங்க இருக்கு? யாருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா? குமார, நான் அடிக்கடி கிளப்ல தான் சந்திச்சிருக்கேன்.
அவர் எங்க தங்கி இருக்கிறாருங்கிற விவரம் எல்லாம் எனக்கு தெரியாது. நீ டாக்டர் சொன்னபடி மருந்தெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்க, நான் போய் விசாரிச்சுட்டு வர்றேன். சாரி, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். உங்களுக்கு You're talking to me? That's good. By the way, you're a very different person. Huh? I'm talking about your rare combination, that beady and lighter. That's my style. That's nice. Thank you. என் ட்ரெஸ் யாருங்க கட்டினாங்க? நீங்களா? பரவாயில்லையே, உங்களுக்கு வெக்கப்பட கூட தெரியுதே. பை தி வே, உங்களை நிமித்தி உங்க ட்ரெஸ் எல்லாம் கட்டுறதுக்குள்ள மை யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். என்னங்க நீங்க, ஆம்பளைங்களுக்கு தெரியாம உங்க ட்ரெஸ் கட்ட கூடாதுங்க. ஆம்பளைங்கறதெல்லாம் அப்புறம், இப்ப நீங்க பேஷண்ட். ஹூ சட் ஆர் பேஷண்டா? ஓஹோ, கம் ஆன். குமார் ஹியர். ஹலோ, இப்பெல்லாம் ரொம்ப பேசுறாப்ல, ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியம் இருப்பாளா, ஆனா அதிருப்தி ஏற்படக்கூடாது. நோ நோ, பொம்பளைங்களை கண்டு பல்ல இழுக்கிற ஆம்பளைங்களை கண்டாவே எனக்கு பிடிக்காது. அந்த வகையில ஐ லைக் யூ வெரி மச். சரி, ரொம்ப நல்லா பேசுறீங்க. தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட். வெல், இங்க உங்களை எங்க வீட்டு பக்கமே காணுமே. நான் மட்டும் தான் உங்க வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கணுமா? நோ, நீங்க இன்வைட் பண்ண நான் கூட தான் வருவேன். Hey, Rekha, do you mean it? அப்போ இன்னைக்கு சந்திக்கலாமே? எங்க எப்பன்னு சொல்லுங்க. I like your I like your thank you. You know, my daddy likes you very much. Not you, Rekha. நான் கூப்பிட்ட உடனே நீங்க இங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அப்பா உயிரை காப்பாத்தினதுக்காக நான் இதை கூட செய்யலன்னா எப்படி? நான் உங்ககிட்ட மனம் திறந்து பேசணும், அதுக்காக கூப்பிட்டு வந்தேன். எப்படி? எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க ஃபோன் கால். எதுக்கு போட? கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்துட்டேன். என்னம்மா, சௌக்கியமா இருக்கீங்களா? லக்ஷ்மண், அங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா, நான் இங்கே உட்காரம்மா. பரவாயில்ல, அங்க
எலுமிச்சமலச்சாரு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஐயோ, அது கை கழுவுறதுங்க. அப்படியா, கழுவிட்டா போச்சு. என்ன கொடுங்க அப்போ என்னப்பு நைசா இழுக்கிறீங்க? நான் யார் தெரியுமா? வாத்தியார் சிஷ்ய. நம்ம கிட்ட உங்க பாச்சாலாம் பலிக்காது. கொண்ட போட்டிருக்கேன் பாக்குறீங்களா? அதுக்குள்ள விஷயம் இருக்கு. பண்ணி கேட்டீங்க. அப்போ 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 என்ன பழம் பாக்குறீங்களா? குமார், லக்ஷ்மி, எல்லாரும் பாக்குறாங்க, விடுங்க. ஏறுபிடிச்ச கைகள் இருக்கு இங்கே மோதாது. அப்பா ஏற்றம் போட்டு பார்த்த வேண்டாமா? ஆட்டம் போடாதே. என்னை உனக்கு தெரியாதே. எவனும் ஏக்க முடியாதே. ஏறுபிடிச்ச கைகள் இருக்கு இங்கே மோதாது. அடங்கப்பா ஏற்றம் போட்டு பார்த்த வேண்டாமா? ஆட்டம் போடாதே. கழுவுற நீரில் நழுவுற மீன் நான் தாண்டா. கண்ணிய வச்சா தண்ணிய காட்டுமான் தாண்டா. கழுவுற நீரில் நழுவுற மீன் நான் தாண்டா. கண்ணிய வச்சா தண்ணிய காட்டுமான் தாண்டா. கேளுங்கப்பா, யாருக்கு மானம் உண்டு இனம் உண்டு? மாறு தட்டி வாங்கப்பா. ஏறு பிடிச்ச கைகள் இருக்கு இங்கே மோதாது. ஏத்தம் போட்டு பார்த்த வேண்டாமா? ஆட்டம் போடாது. பட்டணம் இப்படி கெட்டது எல்லாம் யாராலே? சுட்டு இருந்து கொட்டமடிக்கும் பேராலே. பட்டணம் இப்படி கெட்டது எல்லாம் யாராலே? சுட்டு இருந்து கொட்டமடிக்கும் பேராலே. சொன்னா கேளுங்க, ஏறுபிடிச்ச கைகள் இருக்கு இங்கே மோதாது. அப்பா ஏற்றம் போட்டு பார்த்த வேண்டாமா? ஆட்டம் போடாதே. என்னை உனக்கு தெரியாதே.
போதாது அடங்கப்பா ஏத்தம் போட்டு பார்த்த வேண்டாமா ஆட்டம் போடாது இந்த கடதாசி கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன். யாரோ லில்லிங்கிற பொண்ணு 6 மணிக்கு உங்களை அவங்க வீட்டுல சந்திக்க சொல்லிருக்காங்க. அப்படிங்களா? யாருங்க இந்த லில்லி? அது ரகசியங்க, யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்ப நீங்க போங்க போங்க போங்க. சமயத்துல நல்லாவே கொலைடா. கொக்கு கொக்கு வாங்கடா. பாம்பு போடும். ஐயோ கொலை கொலை கொலை. கையில பாம்பு போடும். பாம்பு போற. ஏய் ஜம்பு கொலை பண்ணது யாரு? எனக்கு தெரியாது. சொல்ற எங்க தலைவர்? எவன்டா உங்க தலைவர்? சொல்ல மாட்டேன். சொல்லல கொல்லுடுவதை. நம்ம கூட்டத்துக்கு இதெல்லாம் வரக்கூடாது. தகுதியும் திரும்ப இருந்தா ஓகே.
நல்ல வாட்ட சாட்டமான உடம்பு தான். ஆனா தலையில முடி அதிகமா இருக்கு. அது மூளையை மறைக்காம இருந்தா சரி. என்ன உன் பேரு? பிரதாப். மாமியார் வீட்டுக்கு எத்த மாட்டு போய் வந்திருக்கேன். மாமியார் வீட்டு ஐ மீன் ஜே ரைஸ். ரைஸ் செஞ்ச குற்றங்கள் தண்டையார் பேட்டை தனியாசனம் கைய விட்டுனது, அரசியல் கூட்டத்துல குழப்பம் விளைவிச்சது, இந்த கள்ள நோட்டு அதான் அச்சு அடுத்ததா மாத்தினது மாத்தினது. அப்போ டெய்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கையெடுத்து போடணுமோ? அந்த நிலவரத்துக்கு என்ன வரல சொல்லு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பாஸ், நீங்க ஓகே சொன்னா உடனே கையில பத்திய குத்த வேண்டியதுதான். சரி பிரதாப், நான் எந்த கூட்டத்தையும் மன்னிச்சிருக்க மறந்துடுறேன். ஆனா நம்பிக்கை துரோகத்தையே மட்டும் என் குரு ராவணன் மேல சத்தியமா சொல்றேன், மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். ரைட், என் உயிர் போனாலும் நம்பிக்கை துரோகம் மாத்திரம் செய்யவே மாட்டேன். இது எங்க கூட்டத்துல எல்லாருக்கும் இருக்க அடியாளம், சாகர வரைக்கும் போகாது. So, Mr. Johnson, have you seen them all? Yes, I've seen them all. How is it? Wonderful. Of course. देखो यार ये सब बहुत पुराना माल है. इंडिया सब चक्कर मारे से मिलता है. What's your price? 5 lakhs. 5 lakhs? Yeah, just 5 lakhs. Well, the deal is done. Thank you. Count it. No, I will count by weight. Yeah, it's exactly 5 lakhs. Take it off, take it off. That is my personal. Don't touch that. Carry on, carry on. என்னங்க அது இவ்வளவு நேரம் எழுதுறீங்க? எங்க ஊர் தபால்காரன் ரெண்டு வரி ரெண்டே நிமிஷத்துல எழுதிருவாரு. பெரிய படிப்பு படிக்கா சொன்னீங்க, இவ்வளவு நேரம் எழுதுறீங்களா? அன்புள்ள அப்பாவும் மாமாவும் அறிவது என்னங்க? நல்ல சௌக்கியமா இருக்கேன்.
என் மனோன்மணி சுட்டு கொடுத்த வடைய என்னால மறக்கவே முடியல. என்ன இது தப்பு தப்பா இருக்கீங்க? மனோன்மணி பத்தி யாரும் உங்ககிட்ட சொல்லுது? அவளை நினைச்சு நினைச்சு நான் உருகிட்டே. பொய்யு பொய்யு பொய்யு. கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கீங்களா? அவ பாடிய பாட்டெல்லாம் இன்னும் என் காதுல சேனா ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. என் மனோன்மணி கண்டாங்கி சேலை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு 50 காசு அளவுல பொட்டு வச்சுக்கிட்டு கையில ஒரு குடத்தோட ஆத்துக்கு போற காட்சி என் கண்ணு முன்னாடியே நிக்கி. அவளுக்கு எனக்கும் சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு. சத்தியமா சொல்றேங்க, அவளுக்கு அவன் மேல எனக்கு ஆசையே இல்லைங்க. உங்களுக்கு வேற சொல்லுங்க மேல ஆசை இருக்கா? என்னங்க அப்படி எல்லாம் கேக்குறீங்க? எனக்கு வெக்கமா இருக்குது. என்ன அப்படி பொங்கல மாதிரி வைக்கப்படுறீங்க? ரொம்ப நாளா வேட்டுக்கு போகாம கையெல்லாம் துருத்து நரிக்கு. பெரிய காட்டியாடி அண்ணா, நீங்க வேட்டையாடலாம். நீங்க போற இடம் அட்லீஸ்ட் 1 கோடியாவது இருக்க வேண்டாமா? பாதி கோவில் போயிருக்கா, உள்ள இருக்கிறத நான் வாரிக்கிட்டு வந்தது. இது இருக்கிறதுனால தான் அண்ணன் ஆட்டம் போடுறாரு. இது போயிடுச்சேன்னு ஆட்டம் தன்னாலே நின்றுடும். சின்னமணி பலர் ஒடியாக ஒடியாக ஸ்வீட்டு தரேன். ஸ்வீட்டு என்னப்பா எழுதிருக்கான்? நாங்க ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கோம், 2 மாசம் கழிச்சு லீவ் போட்டு வரோம்னு எழுதிருக்கான். பைத்தியக்கார பயல, இதுக்கு போயா எல்லாரும் ஸ்வீட் கொடுக்குற? என் மனசுல இருந்த கவலை எல்லாம் இந்த லெட்டர் போய்க்கிடுச்சு. ராத்திரி ஒரு பயங்கரமான கனவு, என் பிரகாஷ் எங்கயோ நின்னுகிட்டு என்ன கூப்பிடுற மாதிரி. கெட்ட கனவு கண்டா நல்லதா நடக்கும் சொல்லுவாங்க. நீ வேணா பாரு, நம்ம பிரகாஷுக்கு 100 வயசு. இந்தா ஸ்வீட், நீ சாப்பிடு சாப்பிடு. Come here my boy, come. இது சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ண டாயில், அறிவு உள்ளவன் இதை வச்சு யூஸ் பண்ணா ஒருத்தனைய உயிரை பறிச்சிடலாம். இன்னைக்கு ரேகாவோட பர்த்டே, அந்த பர்த்டே பார்ட்டியில மாங்குடி மைனர் உயிர் யமலோகத்துக்கு போகணும். செஞ்சதுக்கு அப்புறம் சொல்ற முட்டாள் டன், செஞ்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ற வார்த்தை டன். டேக் இட். Many, many happy returns of the day. Come on, Dad. Many, many happy returns of the day. You're looking beautiful, huh? Enna sonnadhu kaadhil velaviya? Yaara varaviyo edhirpaathukitta podirukku? Don't you intend giving that to me? Idha unakku kudukkatha kondu vandiruken. But ippo kudutha indha kootathula serthiruven. This is something special, huh? Idha thaniya kondu poi paakkanum. Okay, come this side. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தோண்ட ராஜகுல திலக மாங்குடி மைனர் வருகிறார் வருகிறார் வருகிறார். தொம்பு மட்டும் வருது, தொம்புக்கு பின்னாடி கம்பம் வருதுரா. அம்மா, லக்ஷ்மணா என்ன இப்படி டிரஸ் பண்ணிருக்க?
ட்ரெஸ் இல்லாம வரக்கூடாதுமா. அதனாலதாம்மா இப்படி பாதுகாப்போட வந்திருக்கோம். அந்த குடுமையை எடுத்துக்கலாம்ல. ஐயோ, அதுக்கு எக்கச்சக்கமா பணம் கேக்குறாங்கம்மா. குடுமையை எடுத்துட்டா ஊர்ல இவரை அடையாளம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சும்மா இருக்கடா. அம்மா, இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் வரும்போது இப்படித்தான் டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஜக்கும் கொக்கும் சொன்னானுங்க. ரொம்ப புத்திசாலிங்க. ரேகாங்கம்மா, ரேகா அங்கப்பா. அதோ ரேகா உள்ள போ. ஷோக்கா என்ன சிரிப்பு, என்ன முறப்பு அங்க. ஹவ் குட், பியூட்டிஃபுல். வெலை ரொம்ப இருக்கும் நினைக்கிறேன். இதோட விலைய மதிக்கவே முடியாது. என்னப்பு கதை விடுறீங்க? வைரத்துக்கு விலை மதிக்க முடியாதா? எந்த கடையில வாங்குறீங்க? வில்ல கொடுங்க, விலைய நான் சொல்றேன். லக்ஷ்மன், சும்மா கத்தாதீங்க. விலை கொடுத்து வாங்குறிய இத மத்தின ஏ கையாலேயே எடுத்து தொடுத்த மாலை, இதுக்குத்தான் விலை மதிக்க முடியாது. ரேகா, வாசமும் அதுல இருக்கிற பரிசுத்தமும் உங்க நெக்லஸுக்கு கிடையாதப்பு. இப்படி எல்லாம் நீங்க கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதா உங்களை மாதிரியே நானும் டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி நீ என்னதான் ட்ரெஸ் பண்ணாலும் மூஞ்சிதான் காட்டி கொடுக்குற குரங்கு. என்ன சொன்னீங்க? அவங்க உங்க முகத்தை கண்ணாடியில பார்த்தாதான் தெரியும். இப்படி போட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பவுடர் போடலன்னா உங்க முகம் எப்படி இருக்குன்னு என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. அப்போ நம்ம ஊர் குப்பை உங்களை விட அழகா இருப்பாப்பு. ஒரு தகுதி வேண்டா யார்கிட்ட விளையாடணும். அதுக்கு சரியா நீயும் ஓகே. என் பர்த்டே பார்ட்டில அப்படி எல்லாம் பண்ணணும். Why don't you take it sportively? அப்ப 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 வேண்டாப்ப. என்னால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேணாம். நான் வேணா போயிடுறேன். நோ 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 நோ, நீங்க போக கூடாது. மிஸ்டர் மாங்குடி, நாம சந்திக்க நேரம் எல்லாம் இப்படி சண்டை போடுறது பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை சண்டை போட போட ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி ஆகுமோ? ஆதி சரியா சொன்ன, கை விடுங்க. உன்னிடம் சொல்வேன் உண்மை சொல்வேன், என்னிடத்தில் வஞ்சம் இல்லை. அன்பிருப்பதால் வந்திருக்கலாம், நீயும் நானும் இன்று கை குலுக்கலாம். உன்னிடம் சொல்வேன் உண்மை சொல்வேன், என்னிடத்தில் வஞ்சம் இல்லை. நடப்பதே
வெளிநாட்டு கடத்திக்கிட்டு இருக்கே ஒரு கும்பல், அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். இன்ஸ்பெக்டர், வாட் சில்லி க்வெஸ்சன் யூ ஆர் ஆஸ்கிங். ஒருவேளை தெரிஞ்சா கூட தெரியும் சொல்லி எவசா சொல்லுவா? நீங்க இந்த கேள்வியை கேட்கறது பார்த்தா என்ன சந்தேகப்படுற போல தெரியுது. நோ நோ மிஸ்டர் குமார், போலீஸ் சோதனைன்னா நாங்க எல்லாரும் தான் கேள்வி கேட்போம். அதனால எல்லாரும் குற்றவாளியும் சொல்லிட முடியுமா என்ன? இன்ஸ்பெக்டர் விடாதீங்க, விடாதீங்க, எவன் பேச்சு நம்பி விட்டாதீங்க, எல்லாரும் கை சோதனை போடுங்க, விடாதீங்க. முதல்ல உன் கையை காட்டியா? என் கை? ஆமா. என் கை? Show your hand. அத்தி எழுஞ்சிது போ. எதுக்கு இந்த கையும் பாத்துருங்க? பார்க்க வேண்டியவங்களை பார்க்க மாட்டீங்களே, அங்க பாருங்க. போங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், என் கையை பார்க்காம போறீங்களே, பாருங்க சார். அந்த கையை காமி மேம். இது என்ன மேம் பத்த? இது பாம்பு பச்சை இல்ல சார், பாம்ப விட விஷம் உள்ளவங்க இந்த நாட்டுல வாங்கின லஞ்சம், செய்த வஞ்சம், ஊழல் அவ்வளவையும் ஒழிச்ச பச்சை சார் இது.
மிஸ்டர் குமார். சொல்லுங்க நடுவு பார்க்கிறான் அந்த கையை காமிங்க, சீக்கிரம் காமிங்க. அடியாத்தி, என்ன இது ஆச்சரியமா இருக்கு? குமார், அத்தனை பேருக்கு முன்னாடி போலீஸ் எப்படி ஏமாத்தின? உன் கையில தான் பச்சை குத்தி இருக்க. யாரு? நான் வளர்த்த பிள்ளை. ராவணன் சிஷ்யன். அவ்வளவு சுலபமா மாட்டிக்கிறதா இருந்தா இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு தலைவனா இருக்கவே முடியாது. என்னப்பா சொல்ற அங்கல்? சட்ட விரோதமான காரியங்களை செய்ய போகும்போது செய்ய போற காரியத்தை விட அதுல மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிக்கிறதுங்க தான் நான் முதல்ல யோசிக்கிறேன். என்ன தேவைப்பட்டா இந்த பாம்பு கையில இருக்கு, தேவையில்லைன்னா எப்படி கில்லாடிடா நீ? பிரியாணி, மட்டன் சாஸ், காபி, டீ அண்ட் கூல் ட்ரிங்க். இதெல்லாம் யாருக்கு பேர் வேணும்? பிராண்டி இல்லடா விஸ்கி, அதோட ஒரு பிளேட் ஃப்ரைடு சிக்கன். பிராண்டி நோரோ, அதெல்லாம் இங்க கிடையாது சார். அட இல்லாட்டி என்ன மாதிரி கொஞ்சம் பணம் தர அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வா. ஃப்ரைடு சிக்கன் இம்பார்ட்டன்ட். சரி சார். சார், இந்த கோழி குருவி எல்லாம் இங்க முன்னாடி சாப்பிடக்கூடாது. நான் வெஜிடேரியன், சைவம். வேற டேபிளுக்கு போவேன். முடியாது மேம், உனக்கு முன்னாடி நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன். மேம் யார் தெரியுமா? யாரு? லூயிஸ் ஃப்ரம் பாட்டிச்சே. நான் யாரு தெரியுமா? யாரு? பக்கு ஃப்ரம் கூடுவாஞ்சேரி. ஓகே யா. ஓகே யா. பிரான்ச் ஆபீஸ் இன் சைட் ஆஃப் ஹெக் ரச் ஆபீஸ். உன்னை என்ன பண்றப்பா? ஆம்பா, ஏய், நான் ஒண்ணு என்ன பண்றேன்பா? வெக்கு யா. பாபு, அப்புறம் என்ன சொம்பா? பாம்புதா. கொக்கு லூயிஸ். கொக்கு லூயிஸ். கொக்கு அப்பா. கொக்கு அப்பப்பா. அப்பப்பா தப்பா தப்பா. உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா விதமான பாட்டிலும் நான் வாங்கி தரேன். அந்த பாம்பு படம் போட்ட ஒருத்தனாவது உயிரோட நம்ம கிட்ட மாட்டினாதான் நாம நினைச்ச காரியம் நடக்கும். ஆமா, மாட்டலாம் நடக்கும், ஆனா மாட்டலாமே. இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நீ இந்த ஊரை விட்டு போகல, உன் உயிருக்கு ஆபத்து. உன் உயிருக்கு ஆபத்து.
பொக்கு பேசுறப்பா. என்னடா பொக்கு என்ன? நீ தேடிக்கிட்டு இருந்தியா பாம்பு பட கூட்டம், அதுல இருந்து ஒருத்தனை பிடிச்சு வச்சிருக்கிறான்ப்பா. அப்படியா? ஆமா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குது பாலடைஞ்ச பங்களா, அதுக்கு போற வழியில உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ற, கிராமத்துக்கு போறதா சொல்லிட்டு நேரம் இங்க வா. ரேகா, நான் தான் உனக்கு ஏத்தா பாத்துட்டு இருக்கேன். நல்ல எதிரி. What do you mean? I mean you're a good opponent. Singles விளையாடுறாங்க. என்ன அது பொட்டு படிக்க வர போறீங்க? ஊருக்கு போறங்க. கிராமத்துக்கா? ஆமாங்க. என்னமோ போனா அந்த பிரகாஷோட தான் போவேன், இல்லனா அந்த பக்கமே போக மாட்டேன்னு பெரிய வீரத்தோட பேசுனீங்க. ஆ, பேசும்போது ரொம்ப சுலபமா தான் இருந்தது, செயல்ல இறங்கும் போது தானே எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியுது. இந்த பாருங்க, அந்த பாம்பு படக்காரங்க லெட்டர் எழுதிருக்கிறாங்க. என்னங்க, இன்னும் 24 மணி நேரத்துல நான் இந்த ஊரை விட்டு போகணுமா, இல்லன்னா இந்த கொன்னுடுவாருங்களா? அதான் இந்த பாம்பு படக்காரங்க செருப்பாடியா அர்ஜி பண்ணுங்க. என்னங்க, நீங்களே சொல்லுங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் காட்சி கூட ஆகல, எனக்கு எதுக்கு இந்த வீடு வந்து அல்ப ஆயுதம் இருக்கா அந்த போனும். என்ன சொன்னீங்க? ரொம்ப புத்திசாலியா மிஸ்டர் மாங்குடி, கல்யாணத்துக்கு அழைப்படுத்த தந்த உள்ளம் எங்கே கண்ணன் அங்கே ராத.
ஐயோ எங்கப்பா அந்த லட்சுமணனை இன்னும் காணோம். இந்த தடியங்கிட்ட மாட்டிக்கிட்டா என் எலும்பை எடுத்து சூப்பு போட்டுடுவானே. லட்சுமணா 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 என்னப்பா இது லேட் பண்ணிட்டீங்க? அதற்கிட்ட முதல்ல அவங்க வேலுக்குள்ள மயங்கி கிடக்கிறான். அவனுக்கு ஊத்தி ஊத்தி கொடுத்து விஷயத்தெல்லாம் நானே கறந்துக்கிட்டேன். இவன் பேர் லூயிசா. பாண்டிச்சேரியில முதல் முதல்ல இங்க வந்திருக்கிறான். பாம்பு படக்காரங்க இவனை இந்த இடத்துல சந்திக்கிறதா ஏற்பாடு. அதான் ஒண்ணு, பாம்பு படக்காரங்களுக்கு இவனை தெரியாது, இவனுக்கு பாம்பு படக்காரங்களும் தெரியாது. என்ன பண்ண போற? முதல்ல நீ எப்படி உத வாங்குறேன்னு
இதுதான் இந்த வாத்தியார் அடி. தரக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறியா? எல்லாம் உள்ளே இருக்குது. லோயிஸ் இவரோட போய் ரெஸ்ட் எடுத்துக்க, நான் வேன் எடுத்துட்டு வரேன். ஓகே கம்மா. உனக்காக மேல ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்காக? உனக்கு வேண்டியவங்க தான். எனக்கு வேண்டிய ஓகே. வெல்கம் ரேகா. குமார், எதுக்காக என்னை இங்க கொண்டு வந்த? உன்கிட்ட தனியா பேசணும், அதுக்காக கூட்டிட்டு. அதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இப்பவே சொல்லு, வேணும்னா சுவிட்சர்லாண்டே கூட்டிட்டு போறேன். வரியா? இன்னுமா நீ என் மனசு புரிஞ்சுக்கல? புரிஞ்சுக்கிட்டே அதை மாட்டுக்கு சொல்லத்தான் கூட்டிட்டு வந்த. என்னால அது முடியல. என்ன என்ன பலவந்தப்படுத்துற எண்ணம் உண்டோ? ஐ மீன், யூ இன்டென்ட் டு ரேஸ் மீ? ரேகா, உன்னுடைய விஷயத்துல நான் ராமனா வாழ விரும்பல, ராவணனா வாழ விரும்பல. ராவணன் மாதிரி என்ன சிறை எடுக்கவும் முடிவு பண்ணிருக்கீங்களோ? நானோ தப்பு? நீ ராவண பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீ மட்டும் இல்ல, எல்லாரும் ராவண பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ராவண பெரிய ஆளு, நான் அவரை பூஜிக்கிறேன், நான் ஒரு சிஷ்யன். ரேகா, ராவண சீதைய சீரழிக்க நினைச்சிருந்தா சீதைய அசோக வனத்துல காவல் வச்சிருக்க வேண்டியதும் இல்ல, அவ மனசு மாறணுங்கிறதுக்காக காத்திருக்க வேண்டியதும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மனைவிய பிரிஞ்சு கலங்கி நின்ன ராமனை விட தான் ஆசைப்பட்ட பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்த ராவணன் தான் உண்மையான காதலன், ரசிகன், ஜென்டில்மேன். தேர் இஸ் கிரேட். காத்திருந்தது வேணா கிரேட்டா இருந்திருக்கலாம். அடுத்தவன் பொருளை அபகரிச்சது அவ்வளவு நல்லதா தோணலையே? யா, யூ ஆர் ரைட். அங்கதான் நம்ம குரு தப்பு பண்ணிட்டாரு. ஆனா நீ இன்னும் அடுத்தவன் பொருள் ஆகலையே, சோ நான் உன்னை காதலிச்ச தப்பில்லையே. தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றபடி போட்டி போட்டு இடத்தை புடிச்சுக்க வேண்டியதுதான். மாடி விட்டு மரகத மாணிக்க மாலை போடுறது பார்த்து குடிசில இருக்கிற குப்பம்மா வைத்தச்சல் பட்டா எப்படி? எப்படி நீ சொல்ல? நல்ல விளக்கம் சொல்றீங்க.
உங்க முடிவு என்ன சொல்லலையே? நீ புரிஞ்சுகிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். என்னுடைய வாழ்க்கையில திருமணம் ஒண்ணு நடந்தால் அது உனக்கும் எனக்கு தான் நடக்கும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இந்த அறதான் உங்க அசோகவனமா? இந்த உலகமே எனக்கு அசோகவனண்டி. நீ எங்க வேணும்னாலும் போலாம் வரலாம், ஆனா என் பார்வை மட்டும் உண்மையிலேயே இருக்கும். உன் மனசு எப்ப மாறுதோ அடுத்த நிமிஷமே நம்ம கல்யாணம். எப்படியா மாறலன்னா இல்லன்னா முடியாது. இதெல்லாம் நம்ம அகராதிலேயே இல்ல. உங்க நம்பிக்கைக்கு என்னோட பாராட்டு. என்னோட விஷயத்துல நீங்க அடைய போற தோல்விக்கு மை அட்வான்ஸ் அனுதாபம். பாய். இந்த வெறி காதல் வீரனை கூட கோயாக்கிடுற. சீதை விஷயத்துல நம்ம குரு ராவணர் கூட கண்ணீர் வந்திருக்குமோ? வந்திருக்கு. இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாதுங்க. லட்சுமி, ரேகா எங்க காணோம்? அவ காலையில இருந்து வீட்டுல இல்ல. உங்க கேட்டுதான் வெளியே போயிருக்கான்னு நான் நினைச்சேன். நானா அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். அவ எப்ப வீட்டுல இருக்கா எப்ப வெளியில போறா எனக்கு ஒண்ணுமே தெரியல. குமார ஈவினிங் டீக்கு வர சொல்லிருக்கேன். இந்த நேரத்துல அவங்க இல்லன்னா எப்படி? குமார் எப்பெல்லாம் இங்க வர்றாரு அந்த நேரம் ரேகா இங்க இருக்கணும்னு என்ன இருக்கு? லட்சுமி, அவளை குமாருக்கு தான் கட்டி வைக்க போறேன். இதுக்கு ரேகா சம்மதிக்கணுமே. ரேகாவை சம்மதிக்க வைக்கத்தான் நீ இருக்கிய லட்சுமி. உன் பேச்சு தட்டி நடக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அவ மனசு ஓரளவுக்கு எனக்கு நல்லா தெரியும். அந்த லட்சுமணனை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? நல்ல ஆளுதான். வாங்க குமார். ஆனா லட்சுமணனுக்கு படிப்பு இல்ல, பட்டி காட்டேன். இவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து வருமானங்கிறத பாக்கணும். ரேகாப்பு ஓகேன்னா ஓகே, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வாழ போறாங்க இல்லையாயா? என்ன நீங்களும் இப்படி சொல்றீங்க? அறியாத வயசுல விபரீதான ஆசைகளும் கற்பனைகளும் உண்டாகலாம். அது நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஒத்து வராதா? என்ன பண்றது, இந்த காலத்து பொண்ணுங்களை அப்படி இப்படி வாதம் ஜாஸ்தி. நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். ஐயா, தாய் இல்லாத உங்க மகள் இத்தனை வருஷமா தாய் மாதிரி இருந்து நான் வளர்த்துட்டேன். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தயவு செய்து இந்த கல்யாண விஷயத்துல அவசரப்பட்டுறாதீங்க. அவ மனசு போல வணக்கம். உனக்கு மருமகளை பிடிச்சிருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிருக்காதான் இந்த பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்கான். அவன் படிக்காத பட்டு காட்டா? இவ படிச்ச பொண்ணு மொத்தம் பணக்கார பொண்ணு மாதிரி வேறு தெரியுது. நீ ஒருத்தர் விவரம் புரியாதா? உனக்கு மண்டையெல்லாம் நிறைச்சிருக்கு. அது பொண்ணு நிறைக்கல விஷயங்களே புரிய. என்னங்க என்னமோ தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்களே, ஏதாவது சந்தேகம் இருந்தா அவரை கூப்பிடுங்க. சந்தேகம் இல்லாம இவதான் மருமக. எங்க லட்சுமண்ண காணா? ஓஹோ, முதல்ல ஒண்ணு அனுப்பிச்சுட்டு வழியில எங்கேயாவது மறைஞ்சிருக்கானா? என்னது, அவர் முன்னாடியே பிறப்பாரு? என்னம்மா சொல்ற? போன திங்கக்கிழமை அன்னைக்கு மாங்குடி பஸ்ல ஏறினதான் நான் பார்த்தேன். அவன் உன்னை நல்லா ஏமாத்திருக்கான்.
நீயா போய் எங்களை பார்த்து பேசுனதுக்காக பஸ்ல ஏற மாதிரி ஏறி அடுத்த ஸ்டாப்ல இறங்கியிருப்பான். இல்லைங்க, அந்த பாம்பு படக்காரங்க லெட்டரை பார்த்து பயந்துதான் வந்தாரு. பயமா? அவனுக்கா? நீ ஒண்ணு, அவனுக்கு பசினா என்னன்னு தெரியும், பாசம்னா என்னன்னு புரியும், பயம்னா என்னன்னே தெரியாதுமா. பிரகாஷ் ஜெயிலுக்கு அனுப்பின மாதிரி எங்க தண்ணி அனுப்பிட்டா உங்களுக்கு துணையே இல்லாம போயிடுவோம் நினைச்சிருக்கலாம் இல்லையா? என்னமா சொல்ற, பிரகாஷ் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? லட்சுமி, பெட்டியும் கைமா எங்க புறப்பட்ட? நீங்க காவலுக்காக வளர்த்த நாய் கடமையை ஒழுங்கா செய்யலன்னா என்ன பிரயோஜனம்? அது இருந்தும் ஒண்ணுதான் இல்லாதும் நான் வளர்த்துட்டேன் அதுவே போதும். பல வருஷங்களா நம்ம வீட்டுல வேலை பார்க்கலாம், இவன் சொல்றது உண்மையானு பார்த்துட்டா போச்சு. நமக்கு தெரியும் படியை சுமந்துட்டு போறத விட நிரபராதியா போறது நல்லது இல்லையா? லட்சுமி, என்னையா? ரேகாவுடைய நகைகளை நீ திருடிட்டு போறதாக பாண்டியன் பொய் சொல்றான். பாவி, நான் உனக்கு என்ன கெடுதல் செய்தேன்? ஏன் என் மேல இப்படி ஒரு அபாண்டமான படியை போடுறான்? உங்க மேல இருக்க நம்பிக்கையில நாங்க உங்க பெட்டிய பார்க்க போறது இல்ல. ஆனா உங்க பேரை சொல்லி இவன் திருடிட்டு படி உங்க மேல போடலாம் இல்லையா? ஐயோ, அப்படி ஒரு அவ பேர் எனக்கு வர வேண்டாங்க. தயவு செய்து பெட்டியை பாத்துருங்க. வேண்டாம் அங்கிள், இப்ப உங்க பெட்டிய பார்த்தா அவங்க சந்தேகப்படுறதா அர்த்தம். என்ன பார்க்க சொல்றீங்களா? இந்த பாவி எப்படி ஒரு நிலையை உருவாக்கிட்டானே. இந்த நகைகளை வேணும்னா நான் உனக்கு கொடுத்திருப்பேனே, நீ இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணணுமா? கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இந்த நகைகளை நான் எடுக்கல. ஆனா அது என் பெட்டியில எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு திருடனும் மாட்டிக்கிட்ட உடனே சொல்ற அதே காரணத்தை நீயும் சொல்றீங்க. உன்னை தவிர வேற யாராவது இதை செஞ்சிருந்தா போலீஸ்ல ஒப்படைச்சிருப்பேன். பெட்டி எடுத்துட்டு போ. அங்கிள், எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் அப்புறம் பாக்குறேன். வர நீ இந்த தொழிலை விட்டுட்டு நடிக்க நான் வந்துட்ட. சரி, பங்கிட்டாக உன்னை அடிக்கிறதுக்கு கூடம் பாக்கத்திலே ஆள் இல்லடா, போட. உங்களே நம்பிக்கிட்டு இருக்க ரேகாவோட நிலைமை என்ன? ரேகாவா? அவளை உனக்கு தெரியுமா?
என்னமா சொல்றீங்க? என்ன தெரியல உங்களுக்கு? நீ யாரப்பா? நான் தான் லக்ஷ்மண. லக்ஷ்மணா, இது என்ன? எல்லாம் விவரமா சொல்றேன் வாங்க. நிச்சயமா இது யாரோ செஞ்ச சூழ்ச்சியாதான் இருக்கணும், இல்லன்னா ரேகாவுடைய நகைகள்லாம் உங்க பெட்டிக்குள்ள எப்படிமா வரும்? யாரேன்னு சொல்லுங்க. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக நீங்க ஏமா தற்கொலை பண்ணிக்கணும்? ரேகா மேல உள்ள பாசத்தினாலதான் நான் இவ்வளவு நாள் உயிரோட இருந்தேன். இப்ப அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் யாருக்காக வாழணும்? ஏமா அப்படி இல்ல. இது என்னப்பா மாறு வேஷம்? என் நண்பன் பிரகாஷ காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு வழி கிடைச்சது, அதனாலதான் அந்த வேஷம். அம்மா நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க, உட்காருங்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வர உட்காருங்க. இது எங்க அப்பா, இது எங்க மாமா பிரகாஷோட அப்பா. உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? எங்க அப்பா கிராமத்துல இருக்காருமா. உனக்கு அம்மா? எனக்கு அம்மா இல்ல, எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் 20 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டதா சொன்னாங்க. நீங்க இருக்காம அழறீங்க லக்ஷ்மண். லக்ஷ்மண் நான் தாண்டா உங்க அம்மா. நீங்க வாங்கம்மா. மதுவும் மங்கையும் பக்கத்தில் இருக்கும்போது உங்க முகத்துல மாற்றத்துக்கு காரணம் மது போதைய தரும், மங்கையை மயக்கத்து தருவா. ஆனா என் இதயத்தில் ஏற்பட்டிருக்கிற காதலுக்கு மருந்து யார் தருவா? என்ன விட யார் தரப்புறாங்க குமார்? உங்களை ஆனந்த வெள்ளத்துல மூழ்கி வைக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட இதை பத்தி பேச மாட்டீங்களான்னுதான் காத்துட்டு இருக்கேன் குமார். உங்களுக்கு 64 கலைகளையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். காதலை உன்னால சொல்லிக் கொடுக்க முடியுமா? யுவர் மிஸ்டேக்கன் ஜூதி, யுவர் அப்சல்யூட்லி மிஸ்டேக்கன். லவ் பத்தி உனக்கு தெரியாது. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? கண்ணகியை விட மாதவிதானே காதல் இருக்கிறவோ, அதனால தானே கோவலர் கடைசி வரைக்கும் அவர்கிட்ட அடைக்கலமாயிருந்தா. ஜூரி நான் கெட்டவன் தான், மொராலிட்டி இல்லாதவன் தான், அப்கோர்ஸ் அவருக்கு. ஆனா காதலை பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு பி இன் இந்தியா. வை யூ நோ, லவ் இன் பிரான்ஸ் இஸ் எ காமெடி, இன் இங்கிலாந்து எ ட்ராஜடி, இன் ஜெர்மனி இஸ் எ மெலோட்ராமா, பட் இன் இந்தியா இட் இஸ் எ சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட். தட் சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் ஐ ஹவ் காட் வித் ரேகா. Only with Rekha. Forever. Lakshman! Lakshman!
வீட்டுல உங்களை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரெண்டு நாள் நான் ஊர்ல இல்லைன்னு என்னென்னவா நடந்திருக்க. ஆயா உங்க வீட்டுக்காரங்க. ஆயாவா மண்ணம் கட்டி அத்தையனு கூப்பிடு, என் மகனைத்தான் அவனுக்கு கட்டி வைக்க போறேன். அது யாரு அப்பேற்பட்ட மன்மத குஞ்சு? என்னது என் மகனை நீ கிண்டலா பண்ற? இனிமே நீ தலைகளை நின்னாலும் சரி, என் பிள்ளைய நான் அவனை கட்டி வைக்க மாட்டேன். சரி விடுங்க, நல்ல பொண்ணா பார்த்து நானே உங்க பிள்ளைய கட்டி வைக்கிறேன். ஆமா லக்ஷ்மண் எங்க? என்ன தைரியம் உனக்கு என் பிள்ளையோட பேரை சொல்ற? எப்படி 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 லக்ஷ்மண் உங்க பிள்ளையா? அப்போ நீங்க திருவாளர் மகாலிங்கம் பிள்ளையோட தர்ம பத்தினியா? என்னது அவர் உனக்கு தெரியுமா? அத்தையம்மா இப்போ உங்க குடுமி என் கையில. என்னம்மா சொல்ற? உங்க பிள்ளைய பாக்க நான் கிராமத்துக்கு போயிருந்தனா, அங்க எங்க மாமனார பார்த்தேன், கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப எங்க வீட்டுலதான் இருக்காரு. வாமா அவரை போய் பாக்கலாம். கொஞ்சம் இருங்க, முதல்ல எங்க கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டுங்க, அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்காரரை உங்க கண்ணுல காட்டுறேன். ஓகே பொண்ணு வாமா போலாம். இதுவரை நம்ம பாசுக்காக வேலை செஞ்சோம், இன்னைக்கு நமக்காக வேலை செஞ்சா ஆளுக்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும். முதல்ல வேலையை சொல்லுங்க, அப்புறம் பாப்போம் 15 லட்சத்தை. 15 லட்சத்துக்காக 15 கொலையை செய்ய தயார். நீ ஒரு கொலையை செஞ்சா போதும். யார? நம்ம பாச. நம்ம பாசைய? ஆமா, நேற்று அவர் கொள்ளடிச்ச சங்கத்தை அவர் கோடவுன்ல வச்சிருக்காரு. அத அவர் வேறு இடத்துக்கு மாத்திரத்துக்குள்ள அவரை தீர்த்து கட்டித்தா அந்த தங்கம் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடும். இது புரியுதா? இது நம்பிக்கை துரோகம் இல்லையா? நம்ம இத்தனை பேர் கொள்ளையடிச்சது, அந்த ஆளு ஒரு நாள் கொள்ளையடிச்சிருக்காரு, இது நம்பிக்கை துரோகம் இல்லையோ? நாங்க திட்டத்துல சேர மாட்டேன். ஜூல் வெல்டன் ஜூலி, இந்த திட்டத்துல யாருக்காவது இஷ்டம் இல்லைன்னா இப்பதான் போயிடலாம். யாரு இந்த கொலை செய்யறது? நான் தான் ஜூலி. எஸ், இன்னைக்கு ராத்திரி டான்ஸ்ல நானே அவரை தீர்த்து கட்டுறேன். நிர்வாகம் தலைக்கிடும், நல்ல தொழிலாளர்கள் அமையணும். அதே போல ஒரு கொள்ளை குற்றம் வளரணும்னா உயிருக்கு அஞ்சாமல் செயலாற்றக்கூடிய இரும்ப இதயங்கள் இருக்கணும். இந்தியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் திகைத்திருக்கிற அளவுக்கு செயலாற்றிய உங்களை நான் பாராட்டுறேன். இந்த பாராட்டெல்லாம் உங்க வைத்திய நிற்பாது மகிழ்ச்சியில் தராது. உங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷலா போனஸ் தரதா நான் முடிவு பண்ணிட்டேன். மிஸ்டர் லூயிஸ் லூயிஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. எனக்கும் அதே தான் தோணுது. இதுக்கு முன்னாடி நாம ரெண்டு பேரும் எங்கேயோ சந்திச்சிருக்கோம். பாண்டிச்சேரி சுதந்திர போராட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களா? நான் மவுண்ட் ரோட்ல நடந்த விவசாயிகள் போராட்டம் மவுண்ட் ரோட்ல விவசாயிகள் போராட்டம் வேடிக்கைதான். என்ன செய்யறது, எங்க அரசியல்வாதிகள் விளம்பரத்துக்காக எதை வேணும்னாலும் செய்வாங்க. பாரு கேட்டு நம்பிக்கை இருக்காரு. எழுதாம நான் எடுத்துக்கிட்டேன். இருப்ப
இருப்பது கட்டி ஒரு கூட்டம் இருக்குது சுத்தி நான் காதல் கலைகளை கொட்டி 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 கார துடிப்பது வெற்றி ஜூலி இவ்வளவு குடிச்சிருக்கவே கூட வெகுமதி தேவையா? ஆஹ்
ஆத்தரி மைனரா? ஆத்தரி மைனர்லடா மடையா, மாங்குடி மைனர். வாங்க வாங்க. உங்க வருகையால என் சேம்பரை புனிதமா போச்சு. உன் சேம்பரை மட்டுமில்ல, உன்னையே புனிதப்படுத்ததான நான் இங்க வந்திருக்கேன். அம்மா என்னது கையில பிஸ்டல்ல? பார்த்தா தெரியலையா? வேலை செய்தாமா? பார்க்கத்தான போற. அத வாங்களே செய்யிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினதே நான் தான். கதை விடுற இல்ல பாட்டு எழுத. உன்னை கொலை செய்யறதுக்காக கத்தி அடிச்சாங்களே அதே மாதிரி நம்பல. No, my dear, Athari, you are wrong. ஜூலி உன்ன கொலை செய்ய திட்டமிட்டிருந்தா முன்கூட்டியே ட்ரிங்க்ஸ்ல போத மாத்திரையை கலந்து கொடுத்து அவர்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினதே நான் தான். மைனர் சாருக்கு இவ்வளவு நல்ல எண்ணம் வர்றதுக்கு காரணம் எனக்கு பிரியல. பிரிய வைக்கிற எப்படி? மன்னிப்போம் மறப்போம், அதுதான் எங்களுக்கு எங்க அண்ணா சொல்லி கொடுத்த பாடம். சரி அப்படி சொல்லி இன்னும் ரிவால்வர் முனையிலே நிக்க வச்சிருக்கீங்களே, அது ஏங்க? அதுதாங்க. என்னங்க? சட்டவிரோதமான காரியங்களை செய்யறவங்கள காவல்துறையினரை ஒப்படைக்கணும்னு எங்க வாத்தியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம். சரி ஒன்னு சரி நட போலீஸ் ஸ்டேஷன் போதா மேடியர் மாங்குடி? நான் பார்த்தாத போலீஸ் ஸ்டேஷன் தான் என்ன? ஆனா போறதுக்கு முன்னாலே உனக்கு பிரியமானவங்களை பார்த்து போக வேண்டாம். எப்படி குமார், நீ இந்த கூட்டத்து தலைவர்? உன்னிடம் சொல்லுவேன், உண்மையை சொல்லுவேன். என்னிடத்தில் வஞ்சம் இல்லை. அம்பிருக்கையில் வம்பிருக்கலாம், இங்கே நீயும் நானும் கை கொடுக்கலாம். லக்ஷ்மண், இவங்க என்ன மட்டும் இங்க கொண்டு வரல, உங்க அம்மாவையும் கொண்டு வந்திருக்காங்க. அம்மா, பாத்தியா, மகனை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்க தாயி, பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாலே தாயோட ஆர்த்தி வளர்த்திய வாங்க காத்துக்கிட்டு இருக்கிற மகன். சரி ரேகா, இப்ப நீதான் சொல்லணும் லக்ஷ்மணன் எப்படி கொல்லணும். சொல்லு 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 சொல்லு. வேண்டாம் நம்ம கிட்ட கிடைக்காது. நீ எப்படி கொல்றது? கொல்றதுக்கு மனசே வராது. யூ ஆர் வெரி ஹேண்ட்சம். ரேகா நீ பெரிய ஆளு, நல்லாலே பிடிச்சிருக்க. இந்த பக்கம் வா, வா. அவரை கொண்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறியா? நினைக்கிறது கனவு காட்டுறது இதெல்லாம் சரித்திரத்திலேயே கிடையாது. ஆசைப்படுறது அதை அனுபவிக்கிறது அதான் என்ன. வா லோயேஷ், வாமா வாராஜா. நீ மாங்குடி மைனஸ் ஆரே கவனிச்சுக்கோ, நான் ரேகா மாதிரி நான் வரேன். கண்ணா அப்புறம் பாப்பா. பேரி பேரி ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக எங்க அம்மா அப்பவே மேல போயிட்டா கில்லாடி. அவ குமார்,
கருத்து சொல்லுப்பா. நான் நல்லது சொன்னா உங்க கேட்க மாட்டாங்க, கெட்ட பசங்க வேணும்னா நீங்க சொல்லி பாருங்க. குமார், உன் காலை பிடிச்சு கேக்குறப்பா, என் பிள்ளைய காப்பாத்துப்பா. காலை விடுங்கம்மா, என் பிள்ளைய விட்டுருக்குமா. காலை விடுங்க சொன்ன. இந்த எப்படி பிச்சு வாங்குறாரு, நான் சும்மா வளர்த்துருக்கேன், இஷ்டாவா ஊட்டி வளர்த்துருக்கேன். அடி தம்பி குமார், லட்சுமணன் கூட பிறந்த தம்பி. நீ யார லட்சுமணன் தாயார் நீ கூட்டிட்டு வந்தியோ அவதான் உன்னையும் பெற்ற தாய். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொலை செய்யறத நான் பார்க்க விரும்பல. சொல்றது நம்புங்கப்பா,
சாகப் போறோம் பொய் சொல்ல மாட்டா. சச்சுங்கா, நீ பேசாம எங்க பக்கம் சேர்ந்துரு, உனக்கு பங்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும். என்ன சொல்ற? 15 லட்சம் இல்ல, 15 கோடி கொண்டு வந்து என் காலடியில போட்டாலும் நான் உங்க பக்கம் சேர மாட்டேன். சீக்கிரம் சொல்லு, நீ அவன் பக்கமா இல்ல எங்க பக்கமா? நான் எப்பவுமே எங்க அண்ணன் பக்கம் தான் போங்கடா டேய். என்னங்கடா டேய், இத்தனை வருஷமா உங்களுக்கு சோறும் துணியும் போட்டு சொகசான வாழ்க்கைய கொடுத்தேனடா, கடைசியில எம்எல்ஏ பாஞ்சிட்டீங்களே. இந்த மாதிரி கூட்டத்துக்கு தலைவனா இருந்தா இன்னைக்கு இல்ல நாளைக்கு இதாண்டா கதி. வாங்கடா. நன்றி இல்லாத மனுஷங்க காட்டுட்டீங்களேடா. இந்த எதிர்ப்புல தான் அண்ணனும் தம்பியும் ஒண்ணு சேரணும்னு இருக்கு. Yeah!
கண்ணப்பனா, நீ இத்தனை நாளா எந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடிக்கணும் நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அந்த கொலைகாரன் தான் தான். அண்ணா, எல்லாத்தையும் விவரமா இந்த டேரில் எழுதி வச்சிருக்கேன். இது போலீஸ்ல கொடுத்து உன் நண்பனை காப்பாத்திக்கும். நான் தான் உங்க அண்ணன் ராமுன்னு அம்மாவுக்கு தெரியவே கூடாது. அப்படியே சத்தியம் பண்ணி கொடு, சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு. சாக போற உங்க அண்ணனுடைய கடைசி ஆசை நிறைவேற்ற கூடாது. ஒரே ஒரு தடவை அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரே ஒரு தடவை கூட்டிட்டு போறியா? அம்மா, வாழ்ற வரைக்கும் கெட்டவனா வாழ்ந்துட்டு சாகும்போது நமக்கு தெய்வம் ஆயிட்டம்மா. உன்னிடம் சொல்வே உண்மையை சொல்வே, என்னிடத்தில வஞ்சம் இல்லை. அன்பிருப்பதால் வந்திருக்கலாம், நீயும் நானும் இன்று கை குலுக்கலாம். லக்ஷ்மண், பிரகாஷ், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லடா. தமிழ்நாட்டில் என்ன போல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அநீதியும் அதர்மத்தையும் எதிர்த்து போராடுற தைரியத்தை வளர்த்து வச்சிருக்கிறாரே எங்க வாத்தியார், இவருக்கு நன்றி சொல்றான். ஒரு சூரியன் என்றும் ஒரு சந்திரன், இந்த வையத்தில் இன்னொன்று ஏறுகி